என் பேர் பாலசரவணன். நான் வந்து விஜய் டிவியில் கனா காணும் காலங்கள் சீரியல் நடிச்சிட்ருந்தேன். இப்போ கல்லூரியின் கதைன்னு ஒரு பாட்டு வந்துச்சு, அதை நடிச்சிட்ருந்தேன். அப்போ தான் வந்து சத்யன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரோலுக்கு நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா போய் பார்த்தேன். ரொம்ப நல்ல ரோல் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பண்ணையார் பத்தினு ஒரு ஷார்ட் நடிச்சிருந்தேன், அந்த ஷார்ட்லையும் பார்த்துட்டு கொடுத்தாரு. அதாவது எனக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணதை விட ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து ஸ்பாட்டில் ரொம்ப பண்ணியாரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கேரக்டர் உள்ள திங்கி விடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு முதல்ல ப்ரொடியூசர் சார் அப்படின்னா ஆர்டிஸ்ட் பண்ணுவோம். இவங்க எல்லாருமே ப்ரொடியூசர் சார், கேமராமேன், ஹீரோ, ஹீரோயின், டேரக்டர் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ரொம்ப கலகலப்பாக தான் இருப்பாங்க ஸ்பாட்டில். யாருமே ரொம்ப சீரியஸாக இருந்து நான் பார்த்ததில்லை. அதனால் அந்த படமும் ரொம்ப ஜாலியாக கலகலப்பாக வந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் பார்த்துட்டு சொல்லுங்க. நன்றி. வணக்கம். என்ன ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆகும் இகோ படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்த பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் ஆன்லைன் மீடியா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். I would like to thank the director Mr. Shakvir for giving me this opportunity. Mr. Ravichandran, producer sir, for and Mr. and the cameraman Vasant sir, for emela nambikai vekkiradhukkum and encouraging me in the spot to nalla pannalam, and to they kept encouraging me constantly in the madri innum nalla pannalam and motivate pannite irundanga. சின்ன வயசுல இருந்தே என்னோட அப்பா அம்மா என்ன மியூசிக், டான்ஸ், ட்ராமா எல்லாத்துக்குமே என்கரேஜ் பண்ணுவாங்க. அண்ட் இட்ஸ் அவங்களோட என்கரேஜ்மெண்ட்னால தான் ஐ ஆக்சுவலி டெவலப் திஸ் இன்ட்ரெஸ்ட் மோர் அண்ட் ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ ஹியர். ஸோ தேங்க்யூ மாம் அண்ட் டாட். அண்ட் மை கேரக்டர் இந்த மூவி இஸ் கோமதி. ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு, ஜாலியாக இருப்பா, துருத்துருன்னு இருப்பா. ஆல்சோ ரொம்ப ஹோம்லியான பொண்ணு, ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பா, அப்பா என்ன சொன்னாலும் கேட்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் போர்ட்ரி பண்ணும்போது ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் வெரி லக்கி அண்ட் ஐ வாஸ் வெரி டச் பை த கேரக்டர் ஆல்சோ. அண்ட் ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் விச் really caught me when I was here listening to the script. And movie generally is a romantic comedy, so the comedy sequences, my god, avlo jolly a irundhuchu shooting panumbodhu. Oru vaati and the comedy sequence edukumbodhu sirippu thaangle, I couldn't control, appo sirichidra. And director sir pathi sollona, he is very easy going on the in set. He is he's very understanding, cooperative, helpful. He motivates and encourages a lot. And avanga epovume solvanga kama pesuma tension illana pressure oda pesinaa da apro proper ah and the dialogue emotions edume veradu. So kama pesinaanale da you clear ah the emotions ellame correct ah vandadum nu solvanga. And Vasant sir for making me understand the technicalities in the movie, how what to do and where, so many technical aspects in a movie. I should really thank him for making me understand that. Then yes, I once again I'd like to say thanks to everybody. And idhe madri pudu heroines ella vandu neenga thane encourage panni support pannirkeenga. So I'm sure that and I need your support, and I'm sure neenga ellarume enak support panvinga. Movie paarenga, romba nalla irukku, and kandipa poi paarenga. Okay, thank you so much. Vanakkam, nandri. Vanakkam. En peru Velu. Indha padathula katha nayagan nadichiruken. Frankly speaking, vera bother actually, because I'm not used to this much. Engala vandu ஏதோ யூஎஸ்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தேன், திருப்பி அடுத்து எம்பிஏ படிக்கலாம்னு பிளான் பண்ணிருந்தேன் நடுவில். ஆனால் எனக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் ரொம்பலாம் இருந்துச்சு. சரி ஓகே, நான் அப்பா அம்மா நல்லா படிக்கடா அப்படின்னாங்க, அவங்களுக்காக ஒரு இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு என்னோட பேஷன் நடிக்கிறதா இருந்துச்சு. அப்போ வந்து நடிச்சிட்டு இருக்கப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமாக சக்தி நான் மீட் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி நான் கதை பண்ணிட்டு இருக்கேன் தம்பி, நான் முடிச்சோன்னு வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கூப்பிட்டு ஆடிஷன்லாம் முடிச்சு அதை பண்ணோம். இந்த படம் வந்து
என்ன சொல்றது படத்தோட பேரு தான் ஈகோ ஒழிய டெக்னீஷியன்ஸ் அல்லது ஆர்டிஸ்ட்ங்களை பத்தி இல்லை ஈகோன்ற ஒரு வேர்டு எதுவுமே கிடையாது. நாங்கள் எல்லாருமே வந்து எவ்ரி சிங்கிள் ஷார்ட்டாக இருக்கும் எவ்ரி சிங்கிள் ஃப்ரேமாக இருக்கும் எல்லாமே எங்களால் முடிஞ்சளவு நாங்கள் என்ஜாய் பண்ணி நினைச்சோம். ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து நாங்கள் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி நினைச்சோம். நானாக இருக்கட்டும் பாலாவாக இருக்கட்டும் பிரஷ்வராவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து வி டிட் அவர் பெஸ்ட். சக்தி அண்ணன் வந்து எங்களுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப கைட் பண்ணார், ஒரு நல்ல மென்டோராக இருந்தார். இது வந்து நான் எஸ்பெஷலி வந்து நான் வசந்த் அண்ணனுக்கு நான் தேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து என்னதான் நான் தனியாக நடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணாலும் கேமரா ஃபியர்னு ஒன்று ரொம்ப இருந்துச்சு. ஒரு மொதல் நாலு நாள்லாம் வந்து பயங்கரமாக உதற ஆரம்பிச்சிச்சு, எதுவும் பண்ணல. நாலாவது நாள் நைட்டு வந்து வசந்த் அண்ணன் ரூம் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டவங்க என்னடா பிரச்சனை அப்படின்னாங்க. இல்லைண்ணே நடிக்க வரலண்ணே பயமாக இருக்கணே அப்படின்னே அப்படின்னு வசந்த் அண்ணன் சொன்னாங்க. உங்களால் நடிக்க முடியும் அப்படின்னாங்க. அது வந்து என்னை சிரிக்க வச்சு என்னை அழ வச்சு என்னை வந்து என்னை ஒரு ஒரு வேற ஆளாக மாற்றினது வசந்த் அண்ணன் தான். அந்த இடத்துல வந்து என் குருன்னு கூட சொல்லுவான். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நினைக்கிறேன். ஒரு நல்ல படமா வந்திருக்கு, எங்களால முடிஞ்ச பெஸ்ட் நான் கொடுத்துருக்கோம். இதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே கண்டிப்பா தேவை. தேங்க்ஸ். Thank you.